சித்திட்டு அதன் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதே போன்று பல்வேறு வசதி வாய்ப்புகள் எல்லாம் நேரடியாக பயன்படுகின்ற வகையில் வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக என்பதற்காக அரசை பொறுத்தவரை வந்து எல்லா விதமான திட்டங்களும் செயல்பட்டு வருகின்றது. எனவே இந்த நாளில் வந்து அவர்களுக்கு எங்களுடைய உலக மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை இப்போது என்னென்னா, இப்போது ஒரு டிஎம்கே வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் நீண்ட நடிகை சட்ட போராட்டத்துக்கு பின்பு ஒரு தேர்தல் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அரசு வந்து உறுதி கொடுத்து அதன் அடிப்படையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து தேதியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்ற நிலையில் இப்போ வந்து ஒரு தேர்தல் நடைபெறும் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து எல்லோரும் ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வந்து வழி சொல்கிற மாதிரி அது மறைமுக தேர்தல்லாம் தேர்தல் நடக்குது இல்லை இப்போது. அதனால் தேர்தலில் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தால் போட்டியிட வேண்டியதானே, மக்கள் தானே தீர்மானிக்கிறது. இப்போ கவுன்சிலரையும் மேயரும் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இதே திமுக ஆட்சியில் 2006 இதே மறைமுக தேர்தல் நடத்துது. அப்போ மாமியாருக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் இதை பொறுத்தவரை சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒரு ஜனநாயக ரீதியான, ஒரு நேர்மையான, சுதந்திரமான, அமைதியான ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில் 1996 நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா அளவுலேயும் வந்து பெரிய அளவுக்கு வந்து வன்முறை, அது ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவித்தது அது திமுக அரசாங்கத்து மேலே. கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு மேற்பட்ட சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான அந்த தேர்தலை வந்து ரத்து செஞ்சு திருப்பி நடத்துச்சு. ஆனால் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்முறையின் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் வன்முறையின் மூலம் அதே போல எல்லா கலாச்சாரத்தின் மூலம் வந்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக வந்து கங்கணம் கட்டி கொண்டிருந்தது, நடக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தல் வந்து ஜனநாயக ரீதியிலே வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்து அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் பொதுவாகவே வந்து நல்ல அமைதியான சூழ் நடைபெறுவதற்குண்ட இந்த ஏற்பாடு செஞ்சுருக்குது. மறைமுக தேர்தலை பொறுத்தவரை வந்து வாக்காளர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா வந்து வாக்காளர்கள் வந்து கவுன்சில் வாக்காளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இது அசம்பிளியில் இல்லையா, பார்லிமெண்ட் இல்லையா, அசம்பிளியில் சீஃப் மினிஸ்டர் தானே எம்எல்ஏ தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்பியை வந்து பிரைம் மினிஸ்டர் தானே எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி எப்படியாவது தேர்தலை வந்து இது நடத்தக்கூடாது என்ற வகையில் வந்து திட்டம் தீட்டிருக்காங்க. ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எங்களை பற்றி ஒரே நிலை தேர்தலை பற்றி உள்ளாட்சி நல்லாட்சி தொடர்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கொள்கை. ஆமாம், இல்லை இல்லை, இப்போ கண்டிப்பாக தமிழர்களும் பாதுகாக்கின்ற அரசு திமுக வேடிக்கை பார்த்தது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.